இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸிங்னா என்னன்னு பார்ப்பாங்க ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் ஸ்ட்ரிங்கை பத்தி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ரிங் வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா இப்போ இண்டெக்ஸிங்னா அந்த ஸ்ட்ரிங் வீடியோ பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க இண்டெக்ஸிங் இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் த இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் அ கிவன் கலெக்ஷன் இப்போ என்ன மீனிங்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிங்கோ இல்லை எதுனா ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம்னா அந்த கலெக்ஷன்ல நிறைய வேல்யூஸ் இருக்கும் லைக் கேரக்டர்ஸ் இல்லை வேற ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும் லிஸ்ட்ல ஸோ அந்த வேல்யூஸ்க்கு வந்து ஒரு ஒரு தனித்தனி இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ண தான் இண்டெக்ஸிங்கோட வேலை ஸோ சிண்டெக்ஸ் ஃபார் இண்டெக்ஸிங் வேர் ஆர் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் ஸோ நம்ம இப்போ இண்டெக்ஸிங்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க இப்போ நான் வேரியபிள் வி ஈக்குவல் டூ ஏ பிசிடிஇஎஃப் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுன்னா ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு வேல்யூவாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணும் அந்த ஒரு ஒரு வேல்யூக்கும் லைக் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரும் கொடுக்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரும் கொடுக்கும் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபார்வேர்டில் மூவ் ஆகும் நம்பர் வந்து அசைன் பண்ணும் நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர்னால் லைக் ஒன்லேருந்து மைனஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பேக்வேர்டில் மூவ் பண்ணும் அது வந்து பேக்வேர்டில் அசைன் பண்ணும் நம்பர்ஸ் வந்து வேல்யூவை இதில் இண்டெக்ஸிங் வந்து நம்ம ஸ்ட்ரிங் லிஸ்ட் டப்பிள் இந்த மூணுத்தில் மட்டும் இண்டெக்ஸிங் வந்து சப்போர்ட் ஆகும் இதில் மட்டும் நம்மளால் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ண முடியும் நம்மளால் டிக்ஷனரிலையும் செட்டுலேயும் வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா டிக்ஷனரியும் செட்டு வந்து இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணாது இஃப் த கலெக்ஷன் இஸ் சப்போர்ட் ஃபார் இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள் டு ஆக்சஸ் ஆர் ரிட்ரீவ் எனி பர்டிகுலர் வேல்யூ ஃப்ரம் த கிவன் கலெக்ஷன் இப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒரு கலெக்ஷன்லேருந்து எந்த வேல்யூ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கலெக்ஷனாக இருந்துச்சுன்னா ஆக்சஸ் பண்ணலாம் இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணால் நம்மளால் ஒரு வேல்யூவும் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் நான் வந்து எஸ்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் ஈக்குவல்ட் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்க்ரைபர்னு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு கேரக்டர் அசைன் ஆக்சஸ் பண்ணோம் ஆக்சஸ் பண்ணது எப்படின்னா எஸ் ஆஃப் ஜீரோன்னு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு ஜீரோன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து நான் எஸ் வரும்னு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து ஜீரோ இன்டெக்ஸ் கொஷன் வந்து எஸ் தான் அசைன் ஆகிருக்கும் ஸோ நம்மளுக்கு எஸ் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் வந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதும் அந்த மெயின் ஸ்ட்ரிங்கும் வந்து ஸ்ட்ரிங் டெட் ஸ்ட்ரிங் டேட்டா டெபிள் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ல தான் வேலையூ வரும் அவுட் புட்டு ஸோ எஸ் ஆஃப் ஒன் கொடுக்குறேன் எஸ் ஆஃப் ஒன் கொடுத்தா நம்மளுக்கு யூ வரும் ஏன்னா செகண்டில் வந்து அப்படி இருக்கும் ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும் ஆக்சுவலாக ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து எஸ் போட்டு மைனஸ் ஒன் கொடுக்குறேன் மைனஸ் ஒன் கொடுத்தா என்ன வரும் நம்மளுக்கு இ வரும் இ தான் ஸ்டிங் வரும் ஏன்னா ரிவர்ஸில் வரும்போது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்தமாதிரி தான் வந்து அசைன் பண்ணும் பைத்தான் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அதுதான் அப்படி தான் அசைன் பண்ணும் அதுதான் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அண்டு ஃபார்வர்டு இண்டெக்சிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இப்போ வந்து நம்ம எஸ் ஆஃப் லென் ஆஃப் எஸ் இப்போ நம்ம லென் ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையும் போட்டிருக்கோம் அப்ப என்ன என்னன்னு தெரிலனா இப்போ பார்த்துட்டு வாங்க ஸோ என்டர் போட்டால் நம்மளுக்கு வந்து எரர் காட்டும் ஏன்னா லென் ஆஃப் வந்து செவனு இப்போ இதுவும் போட்டு பார்க்கலாம் லென் ஆஃப் ஓகே லின் ஆஃப் எஸ் நைன் வந்து வருது ஸோ இதில் நைன் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து இதில் அசைன் பண்ணோம்னா ஒன் டூ த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு அசைன் ஆகும் ஸோ இங்கே ஒன்று ஜீரோ ஒன்று டூ அந்த மாதிரி எயிட் வரைக்கும் தான் அசைன் ஆகும் ஸோ நம்மளை வந்து லின் ஆஃப் நைனை கண்டுபிடிக்க முடியாது அவுட் ஆஃப் இண்டெக்ஸும் காட்டும் ரேஞ்சு ஏன்னா நம்ம நைன்த் பொசிஷனில் எந்த ஒரு கேரக்டரும் வேல்யூவும் இல்லை ஸோ இப்போ நம்ம மறு பார்ப்போம் எஸ் ஆஃப் நைன் எஸ் ஆஃப் நைன் கொடுத்தா இதுவும் எரர் காட்டும் ஏன்னா நம்மளுக்கு நைன்த் இண்டெக்ஸ் பொசிஷன்ல எதுவுமே இல்லை நைன்த் இண்டக்ஸ் போஷனே இல்லை இல்லை அதில் நம்மளுக்கு கேரக்டரில் எயிட் வரைக்கும் தான் இருக்கும் ஜீரோ டு எயிட் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ நைன்த் வந்து நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் காட்டும் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அந்த டாஸ்க் என்னென்னு பாருங்கள் ஸோ நான் வந்து எஸ்ன்ற வேரியபிளில் டெக்டாஸ்ன்னு ஒரு கலெக்ஷன் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங்கா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற சி அந்த சியோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபைன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நாங்கள் உங்களை வந்து பைத்தான் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் போட்டுகிட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து பைத்தான் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும் அவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ